ரம்மி உள்ளிட்ட ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவை இயற்ற தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறி கடந்த 6ஆம் தேதி சட்ட மசோதாவை அரசுக்கு கவர்னர் ஆர் என் ரவி திருப்பி அனுப்பினார். இதற்கு தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தனர். இதைத் தொடர்ந்து ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவை மீண்டும் சட்டசபையில் நிறைவேற்றி கவர்னர் ஒப்புதலுக்கு அனுப்ப தமிழக அமைச்சரவை முடிவு செய்தது. இந்நிலையில் கவர்னர் ஆர் என் ரவி திருப்பி அனுப்பிய ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவை கடந்த 23ஆம் தேதி சட்டசபையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் தாக்கல் செய்தார். இந்த மசோதா ஒருமனதாக நிறைவேறியது. இந்நிலையில் 2வது முறையாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய மசோதா கவர்னருக்கு அனுப்பப்பட்ட நிலையில் மசோதாவிற்கு கவர்னர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழக அரசின் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவுக்கு கவர்னர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் கவர்னருக்கு எதிராக முதலமைச்சர் தனி தீர்மானம் நிறைவேற்றிய நிலையில் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கவர்னரின் ஒப்புதலை தொடர்ந்து ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் விரைவில் நடைமுறைக்கு வருகிறது. ஆன்லைனில் ரம்மி விளையாடினால் 3 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்க சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 5000 அபராதம் அல்லது 3 மாதம் சிறை தண்டனை அபராதமும் சேர்த்து தண்டனையாக விதிக்கப்படும். தமிழ்நாடு சட்டசபையில் கவர்னர் ஆர் என் ரவிக்கு எதிராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனி தீர்மானம் ஒன்றை தாக்கல் செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக துணைத் தலைவர் பொறுப்பில் இருந்த ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கக்கோரி அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். கவன ஈர்ப்பு தீர்மானத்தை முதலில் நிறைவேற்றும்படி சபாநாயகரிடம் அதிமுகவினர் முறையிட்டனர். அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு பிறகு தனி தீர்மானம் குறித்து விவாதிப்போம் என்று சபாநாயகர் கூறினார். இதனால் சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர். அதிமுக எம்எல்ஏக்களின் அமளியால் அவை நடவடிக்கை பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக வெளிநடப்பு செய்தது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்தும் முன்னெடுப்புகளை எடுப்போம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் அவர் பதிவிட்டுள்ள பதிவில், சட்டத்தை உருவாக்கி நிறைவேற்றும் அதிகாரத்தை சட்டமன்றத்திற்கு வழங்கிவிட்டு அதற்கு ஒப்புதல் கையெழுத்து போடும் உரிமையை ஒரு நியமன ஆளுநருக்கு வழங்கியது மக்களாட்சி மாண்பல்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தும் முன்னெடுப்புகளை எடுப்போம். வித் வேர்ல்ட் என்றால் நிராகரிக்கப்பட்டதாக பொருள் என விதாண்டவதமாக பேசும் ஆளுநர் அரசின் கொள்கைகளை தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை சட்டமன்றத்தின் இறை யான்மையை கோச்சைப்படுத்தி பேசுகிறார். ஆளுநரின் அரசியல் சட்ட விசுவாசத்தை அரசியல் விசுவாசம் விழுங்கிவிட்டது. ஆளுநருக்கு உரிய அறிவுரைகளை மத்திய அரசும் மாண்புமிகு ஜனாதிபதியும் உடனடியாக வழங்கிட வேண்டும் என சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினோம் என பதிவிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறிய 5 தலைவர்களின் பெயர்களை அதானி பெயருடன் இணைத்து ராகுல் காந்தி சமீபத்தில் ட்விட்டரில் பதிவிட்டார். அதில் அதானியின் ஆங்கில பெயரில் ஒவ்வொரு எழுத்துடனும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறிய முன்னாள் தலைவர்களான குலாம் நபி ஆசாத், ஜோதிராதித்ய சிந்தியா, கிரண்குமார் ரெட்டி, ஹிமந்த பிஸ்வா சர்மா, அனில் அந்தோனி ஆகிய 5 பேரை இணைத்து குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் குலாம் நபி ஆசாத் அளித்த பேட்டியில், இந்திய ஒற்றுமை யாத்திரைக்கு பின்னர் ராகுல் காந்திக்கு செல்வாக்கு அதிகரித்து விட்டது என பலர் கூறுகின்றனர். இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி இன்று எதுவும் இல்லை என்று அவர் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுபற்றி காங்கிரஸ் கட்சியின் தகவல் தொடர்பு பிரிவுக்கான பொதுச் செயலாளர் பொறுப்பு வகிக்கும் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், கடந்து போகும் ஒவ்வொரு நாளிலும் தனது உண்மையான குணம் வெளிப்படும் வகையில் புதிய ஆழத்துக்கு செல்லும் குலாம் நபி ஆசாத் பிரதமர் மோடியின் தீவிர விசுவாசியாக மாறி வருகிறார். அவர் பரிதாபத்திற்கு உரியவர் என்று மட்டுமே என்னால் கூற முடியும் என கூறியுள்ளார். ஆம் ஆத்மி கட்சிக்கு தேசிய கட்சி அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் அளித்துள்ளது. அதே நேரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் தேசிய அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆம் ஆத்மி கட்சி டெல்லி, பஞ்சாப், கோவா, குஜராத் ஆகிய மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குஜராத் தேர்தலிலும் 5 இடங்களில் வென்றதன் மூலம் தேசிய கட்சி அங்கீகாரம் பெறும் தகுதியை பெற்றிருந்தது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையமும் தேசிய கட்சியாக அங்கீகரித்துள்ளது. வரும் 2024ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக களமிறங்க நினைக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கு தேசிய கட்சி அங்கீகாரம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. புதுக்கோட்டையில் செய்தியாளரிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா, கூடங்குளம் அனல் மின் நிலையத்திற்கு எதிராக போராட்டம் நடந்தபோது அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் இந்த போராட்டத்திற்கு வெளிநாட்டிலிருந்து நிதி உதவி வருவதாகவும் தூண்டுதல் பெயரில் நடப்பதாகவும் கூறியிருந்தார். அதேபோன்று ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போதும் வெளிநாட்டிலிருந்து நிதி உதவி வந்துள்ளது என்று கூட்டத்தை ஒரு சிலர் தூண்டுதலின் பெயரில் தான் நடந்து வருகிறது என்று பலர் கூறினர். 100வது நாள் போராட்டத்தின் போது மாதா கோவிலில் மணியடித்து கூட்டத்தை கூட்டப்பட்டது. அந்நிய தலையீடும் இதில் உள்ளது என்று சந்தேகம் எழுந்துள்ளது. மத தலையீடு என்பது பட்டவர்த்தனமாக தெரிந்தது. ஸ்டெர்லைட் விவகாரத்தில் ஆளுநருக்கு இதுகுறித்த தகவல்களும் தரவுகளும் ஆதாரங்களும் கைவசம் உள்ளன. இந்த விவகாரத்தில் ஆளுநர் பேசியது தவறு என்றால் நீதிமன்றத்தை நாட வேண்டியதுதானே? புதுகெலும்பு தைரியம் உள்ளவர்கள் நீதிமன்றத்தை நாடலாம். ஆளுநருக்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகளோ திமுக அமைச்சர்களோ பேசினால் அது ஸ்டாலினுக்கு தான் ஆபத்தாக முடியும். இந்த ஆட்சி நடக்க வேண்டும் என்று விரும்பும் திமுக கூட்டணி கட்சிகள் இந்த விவகாரத்தில் தலையிடாமல் இருந்தால் நல்லது என கூறியுள்ளார்.
நெல்லை மாவட்டம் அம்பை சரகத்திற்குட்பட்ட போலீஸ் நிலையங்களில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கியதாக எழுந்த புகாரை அடுத்து உதவி போலீஸ் சூப்பரண்ட் பல்வீர் சிங் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக நெல்லை மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் சரவணன் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டார். இது தவிர அம்பை விக்ரமசிங்கபுரம் கல்லடை குறிச்சி பகுதி போலீஸ் அதிகாரிகள் சிலர் காத்திருப்போர் பட்டியலுக்கும் ஆயுதப்படைக்கும் மாற்றம் செய்யப்பட்டனர். இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பாக நெல்லை மாவட்ட கலெக்டர் கார்த்திகேயன் உத்தரவுப்படி சேரன்மா தேவி உதவி கலெக்டர் முகமது சபீர் ஆலம் விசாரணை மேற்கொண்டார். அவர் பாதிக்கப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்தார். இந்த நிலையில் பற்களை பிடுங்கிய விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அமுதாவை தமிழக அரசு நியமித்தது. இதையடுத்து விசாரணை அதிகாரி அமுதா நெல்லை வந்தார். இதைத் தொடர்ந்து அம்பை தாலுகா அலுவலகத்திலிருந்து அமுதா ஐஏஎஸ் முதல் நாளில் தனது விசாரணையை தொடங்கினார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பான விசாரணை நடத்தும் அதிகாரி அமுதாவின் முதல் நாள் விசாரணை தற்போது நிறைவடைந்துள்ளது. விசாரணை அதிகாரி அமுதா முன்பு பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் ஆஜராகவில்லை. தற்போது விசாரணை அதிகாரி அமுதா அம்பா சமுத்திரம் வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து நெல்லை புறப்பட்டு சென்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.